வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம் இன்னைக்கு 26 ஏப்ரல் 2024 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். செஷனுக்குள்ள போகிற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். குன்பி மற்றும் தக்னி எந்த மாநிலத்தின் இடம்? கோவா. பெரிணி சிவதாண்டவம் மற்றும் கேசாபாடி எந்த மாநிலத்தின் இடம்? தெலுங்கானா. ஒட்டம் துள்ளல் மற்றும் காளியாட்டம் எந்த மாநிலத்தின் இடம்? கேரளா. குமி மற்றும் கோலாட்டம் எந்த மாநிலத்தின் இடம்? தமிழ்நாடு. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அபதானிஸ், ஆபோத், டாஃப்லா, கலாங், மோம்பா, சிங்போ, நிஷி, மிஷ்மி மற்றும் இடு. ஜாகிர் ஹுசேன் 1963 பாரத ரத்னம் விருது வாங்கியிருக்காங்க. நிம்பராக்கா தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. குடியரசு அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டிலிருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1917 கல்கத்தால ஆனி பெசன் தலைமையில நடந்துச்சு. பெண்கள் மீதான குடும்ப வன்முறை சட்டம் 2005 அறிமுகமாச்சு. 10வது 5ஆண்டு திட்டம் 2002 to 2007 வரைக்கும் வாஜ்பாய் மற்றும் மன்மோகன் சிங் தலைமையில நடந்துச்சு. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்தை பிரிவு 239 சொல்லியிருக்காங்க. சங்கர் குருப் ஞானபீட விருது பெற்ற முதல் இந்தியர். சுவார் கிளர்ச்சி 1766 to 1772 வரைக்கும் ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. இந்திய தேசிய கூட்டுறவு பால் பண்ணை கூட்டமைப்பு லிமிடெட் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மினேஷா. உலக இலக்கிய பரிசு பெற்றவர் யார்? மம்தாஜ் ஜி சாகர். 2023 உலகளாவிய இராணுவ செலவினத்தில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 4. நைஃப் எ ஹாரோயிங் டேல் ஆஃப் ரெசிலியன்ஸ் அண்ட் ஃபைட் ஃபார் ஃப்ரீ ஸ்பீச் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சல்மான் ருஷ்டி. கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கால்டோரிஸ் ப்ரோமஸ் சதாசிவா எந்த வகையை சார்ந்தது? பட்டாம்பூச்சி. கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? தினேஷ் குமார் திருப்பதி. ரகு சீனிவாசன் பார்டரோட அமைப்பின் தலைவர். அலோக் சர்மா எஸ்பிஜி உடைய தலைவர். நீனா சிங் சிஎஸ்எஃப் உடைய முதல் பெண் தலைவர். ராகுல் ரஸ்கோத்ரா ஐடிபிபி உடைய தலைவர். உபால் குண்டு தெற்கு கடற்படை கட்டளை தளபதி. பிரீத்தி ரஜாக் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபைதார். பியூஷ் ஆனந்த் என்டிஆர்எஃப் உடைய டைரக்டர் ஜெனரல். 2024 விஸ்டன் சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் யாவ்? மொத்தம் 2 பேட் கமின்ஸ் மற்றும் நாட் ஸ்கிவர் பிரண்ட். விராட் கோலி ஐசிசி உலகக்கோப்பை 2023 போட்டியின் சிறந்த வீரர் பட்டம் வாங்கியிருக்காங்க. டிராவிஸ் ஹெட் கிரிக்கெட் உலகக்கோப்பையில ஆட்டநாயகன் பட்டம் வாங்கியிருக்காங்க. விராட் கோலி 2023 ஐசிசி ஆடவர் ஒன்டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வீரர் விருது வாங்கியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் 2023 ஐசிசி டி20 வீரர் விருது வாங்கியிருக்காங்க. சுப்பான்கில் பாலி உம்ரிகர் விருது வாங்கியிருக்காங்க. சீன கிராண்ட் பிரி 2024 வென்றது யார்? மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். அது மட்டும் இல்லாம மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ஜப்பானிய கிராண்ட் பிரியும் சவுதி அரேபிய கிராண்ட் பிரியும் ஜெயிச்சிருக்காங்க. செர்ஜியோ ஃபெரக்ஸ் போன வருஷம் அசர்பைஜான் மற்றும் சவுதி அரேபிய கிராண்ட் பிரி ஜெயிச்சிருக்காங்க. ஜீனெக் எரிக் வருகனே ஹைதராபாத் ஃபார்முலா இ பிரி 2022 ஜெயிச்சிருக்காங்க. கார்லோஸ் சைன்ஸ் ஆஸ்திரேலிய கிராண்ட் பிரி இந்த வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. மார்க்கோ பெசிச்சி இந்திய கிராண்ட் பிரி போன வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஏப்ரல் 23 நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மொரிஷிய சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். பூர்வீ லகார் பயிற்சியை நடத்திய ஆயுதப்படை எது? இந்திய கடற்படை. நம் இந்தியாவுடைய கிழக்கு பகுதி கடலோர பகுதியில நடத்தியிருக்காங்க. கார்கா காப்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்திய ராணுவம் ககன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற கூட்டு பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவப்படை இந்திய விமானப்படை சமன்வய் ககன்சக்தி ரன்விஜ பயிற்சி. இந்திய ராணுவத்தோட ஐராவத் பிரிவு சஞ்சர்போத் பயிற்சி நடத்தியிருக்காங்க.
இந்திய கடற்படை டிராபக்ஸ், கஜ்ராஜ் காப்ஸ் அசாம்ல ரல் ஜல் ரகாத் பயிற்சி நடத்தியிருக்காங்க, சப்தசக்தி கட்டளை சுதர்ஷன் சக்தி பயிற்சி நடத்தியிருக்காங்க, இந்திய கடலோர காவல் படை ஆபரேஷன் சஜாக் மற்றும் ஆபரேஷன் சக்ராவர், மிலன் கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்துல 12வது பதிப்பு நடத்தி முடிஞ்சிருக்கு. சிட்ரோயனின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ சிட்ரோயன் அப்படிங்கிறது ஒரு கார் மேக்கிங் கம்பெனி. இந்த கம்பெனியுடைய இந்த நிறுவனத்துடைய பிராண்ட் தூதுவர் MS தோனி. விராட் கோலி HSBC இந்தியா, டூரோஃப்ளெக்ஸ் லக்ஸோர், ரன்வீர் சிங் பெப்சிகோ இந்தியா, போட் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ரஃபேல் நடால் மற்றும் இகா ஸ்வியாடெக் இன்ஃபோசிஸ், MS தோனி சுராஜ் டாட்டஸ் லேஸ் SBI ஜியோமார்ட், கத்ரினா கைஃப் இனிக்லோ இந்தியா ராடோ, விதித் குஜராத்தி அம்பிட், சேத்தன் பகத் ஹென்ரி ஹார்வின் கல்வி, ஆர் மாதவன் ஆக்கோ, நீரஜ் சோப்ரா எவ்ரிடே.